தப்பு செஞ்சது கீர்த்தனா இல்ல அவங்க புள்ள ரவி. என்னமா சொல்ற? கீர்த்தனவ பொண்ணு பாத்துட்டு வந்த அன்னைக்கே அந்தால எங்க ஆபீஸ்க்கு வந்த அங்கிள். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, ஆனா எங்க அம்மா அப்பா கிட்ட இத சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால நீயே வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுன்னு சொல்லி அப்படின்னு கீர்த்தனா கிட்ட அவன் சொல்லிருக்கான் அங்கிள். கீர்த்தனா அவனையும் அவன் குடும்பத்தையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொல்லப்போன ரவியை விட அவங்க அப்பா அம்மாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. இவ்வளவு நாளா நான் தனியா இருந்தே கஷ்டப்பட்டுட்டி, இப்பதான் எனக்கு அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்கன்னு அவ ரொம்ப சந்தோஷமா சொன்னா. அந்தால் வந்து பேசினதும் அவ அப்படி நொறுங்கி போயிட்டா அங்கிள். மனச கல்லாக்கிக்கிட்டு அவன் சொன்ன மாதிரியே அவன் வீட்டுல போய் சொல்லியிருக்கா. புள்ள பண்ண தப்ப புரிஞ்சுக்காம அவளை கண்டபடி திட்டி மனச நோகடிச்சு அனுப்பியிருக்காங்க. அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி அழுதா. இங்க யாராலையும் அவளை சமாதானப்படுத்தவே முடியல. புள்ள பெத்தவங்கன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணு மனச நோகடிச்சுட்டு இப்ப உங்ககிட்ட வந்து நியாயம் கேக்குறாங்களே, அவங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அங்கிள்? சரிமா, தகவல் தெரிஞ்சுக்கதான் கூப்பிட்டேன். சண்ட போட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க சார். பரவாயில்ல சார், பிரச்சனை எங்க இருக்குன்னு புரிஞ்சிருச்சு இல்ல, அது எப்படி சரி பண்றதுன்னு பாருங்க. சரி சார், நாங்க வரோம் சார். ம், வாங்க. மேம் சரின்னு ஒத்துப்பாங்கல்ல? ஒருவேளை ஒத்துக்கலன்னா என்னடி செய்யறது? என்ன சொல்வாங்கன்னு பாப்போம். சரியா? சரி. யார் நீங்க, எதுக்கு கூட்டம் போட்டு வந்து நிக்கிறீ, என்ன வேணும்? நீங்க தானே செண்பகக்கா? அடி அத்தே, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து அக்கா, லஞ்ச் டைம்ல மேடம் உங்க பேரை சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. உங்க சமையல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடி அப்படி சொல்லுடா அத்தே, நீங்க எல்லாம் அம்மாட்ட படிக்கிற பிள்ளைலா, இத முதல்லயே சொல்லிருக்க கூடாது. இப்படி வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருப்பே, முதல்ல உள்ள வாங்க. வாங்க வாங்க தம்பி, வாங்க. சரிக்கா. அம்மா இங்க வாங்க, யாரெல்லாம் வந்திருக்கான்னு வந்து பாருங்க. உங்க மேல ரொம்ப வருத்தமா இருக்கும் மேம். ஏ, நீங்க சஸ்பெண்ட் ஆனதுமே எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டீங்க. விஷயம் தெரிஞ்சதும் நாங்களாம் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? என்ன பண்றதுன்னே புரியல. எங்களுக்குலாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மேடம். என்ன பண்றது, எங்க கோபத்தை எப்படி காட்டுறதுன்னே புரியல. உங்களை சஸ்பெண்ட் பண்ண அந்த காலேஜ்ல எங்களுக்கு படிக்கவே பிடிக்கல. டிகிரியும் வேணா ஒண்ணு வேணான்னு அப்பவே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துடலாம்னு தோணுச்சு மேடம். எமோஷனல் ஆகி நீங்க அப்படி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா வந்துட்டேன். இல்ல மேடம், நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தா காலேஜ் லெவல்ல பெரிய பிரச்சனையே பண்ணிருப்போம். உங்க சஸ்பெண்ட் ஆர்டர் அன்னைக்கே கேன்சல் பண்ணிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. கலட்டா பண்றது, ஸ்ட்ரைக் பண்றது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. காலேஜ்ல யார் இருக்கா யார் போறாங்கன்றது விஷயம் இல்ல. காலேஜ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும். நீங்க நல்லபடியா படிக்கணும்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். இத சொல்லிதான் மேம் எங்க கையெல்லாம் கட்டி போட்டீங்க. அதனால உங்க வார்த்தை மீறி எங்களால எதுவுமே செய்ய முடியல. முடியல, அப்படியே இருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரி, கிளாஸ் எல்லாம் எப்படி நடக்குது? எனக்கு பதிலா ஜான்சி மேடம் வராங்களா? ஆமா மேடம், எங்களுக்கு அவங்களே பிடிக்கல, அவங்க நடத்துற பாடமும் பிடிக்கல. ரெண்டு நாளா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம எல்லாரும் லைப்ரரியில தான் இருக்கோம். தப்பு பண்றீங்கம்மா, ஆபீஷியலா என்ன காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எனக்கு பதிலா யாராவது ஒரு ப்ரொஃபசர் பாடம் நடத்த வருவாங்க. அவங்க கிளாஸ நீங்க அட்டெண்ட் பண்ணி தானே ஆகணும். வெளியில போய் உட்கார்ந்துக்கிறது என்ன பழக்கம்? நான் உங்களுக்கு இதத்தான் சொல்லி கொடுத்தனா?
என் பிள்ளைங்க காலேஜ் ரூல்ஸ் மீறி நடந்துக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. உங்களை சஸ்பெண்ட் பண்ணதை எங்களாலையும் ஏத்துக்க முடியல மேம். எங்க எதிர்ப்பவரை எப்படி காமிக்கணும்னு எங்களுக்கு தெரியல. சோ அதனாலதான் நாங்க கிளாஸ விட்டு வெளியே போறோம். செஞ்ச தப்ப ஜஸ்டிஃபை பண்ண பாக்காதீங்க. நீங்க இப்படி பண்றதுனால ஜான்சி மேடம் ஹர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸரை நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்த கூடாது. நீங்க சஸ்பெண்ட் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அவங்கதான். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க அவங்களுக்காக ஃபீல் பண்ணி பேசுறீங்க. ஆனா அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்காங்க மேடம். அவங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான். இல்லம்மா, அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நாம நாமளா தானே இருக்கணும். பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனாலயோ இல்ல பழிக்கு பழி வாங்கறதுனாலயோ பகையும் வெறுப்பும் வளருமே தவிர வேற என்ன லாபம் கிடைச்சிட போகுது? ஈகோவால அவங்கதான் தப்பு பண்றாங்க. அதே தப்ப நாம பண்ணக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எம்எல்ஏ இருக்கிற பிரியத்தினாலதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. ஆனா மத்தவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து நீங்க செய்யற மாதிரி இல்ல தோணும். எனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மேடம், சைலன், எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. நாளையில இருந்து நீங்க கிளாஸ் ஒழுங்கா அட்டெண்ட் பண்றீங்க. சாரி மேம், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எங்களால உங்க பேச்சு கேட்க முடியாது. இப்படி எல்லாம் கேட்டு எங்களை காரணப்படுத்தாதீங்க மேடம். நாங்க உங்க மேல வச்சிருக்க மரியாதைய இங்க வச்சுதான் காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல மேடம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் வேண்டாம். உங்க நல்லதுக்காகவாவது நீங்க இதை செய்யக்கூடாதா? கிளாஸுக்கே போகலன்னா எப்படி பாடத்தை புரிஞ்சுப்பீங்க? எப்படி எக்ஸாம் எழுதுவீங்க? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே மேடம். நான் தான் சஸ்பென்ஷன்ல இருக்கேன்ல, என்னால எப்படி பாடம் நடத்த முடியும்? காலேஜ்ல இருந்தா நீங்க பாடம் எடுக்க முடியாது. வீட்ல டியூஷன் எடுக்கலாமே. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லாம உங்க ஸ்டூடெண்ட்ஸா வந்து கத்துக்குறோம் மேம். அந்த காலேஜ்க்கு வேணா நீங்க ப்ரொஃபஸரா இல்லாம இருக்கலாம். ஆனா என்னைக்குமே நீங்க தான் எங்க ப்ரொஃபஸர். உங்களை காலேஜ் விட்டு அனுப்புறதுக்கு தான் பிரின்சிபாலுக்கும் கரஸ்பாண்டுக்கும் அதிகாரம் இருக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷனை விட்டு உங்களை அனுப்புற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது மேடம். நீங்க சொல்றதெல்லாம் லாஜிக்கலா கரெக்டா இருக்கலாம். ஆனாலும் என்னால இதை ஏத்துக்க முடியல. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம நீங்க என்கிட்ட வந்து படிக்கிறதும் நான் தனிப்பட்ட முறையில பாடம் எடுக்கிறதும் தப்புமா? காலேஜ் டைம்ல நாங்க இங்க வந்து படிச்சாதான் மேடம் தப்பு. ஈவினிங் டைம்ல உங்கள்ட்ட படிக்கிறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்னொரு காலேஜ் ப்ரொஃபஸர்ட்ட போய் படிக்கல மேடம். அந்த மாதிரி தான் இதுவும். நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ இது சரியின் படல. புரிஞ்சிருச்சு மேடம். அந்த காலேஜ்ல இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு பாடம் எடுப்பேன், உங்க மேல பாசமா இருப்பேன். காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டா நீங்க யாரோ நான் யாரோ. நீங்க அரியர்ஸ் வச்சாலும் ஃபெயில் ஆனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லாம சொல்லி காட்டுட்டீங்களே மேம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னமா இது, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன பண்றது மேடம்? நாங்க சொல்றத நீங்க ஏத்துப்பீங்க, எங்களை கரை ஏத்துவீங்கன்னு நம்பி வந்தோம். நீங்களே அக்கறை இல்லாம எங்களை கை விட்டுட்டீங்களே. இனிமே நாங்க இங்க இருந்து எந்த யூஸும் இல்ல. வாங்க பாக்கலாம். என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்காக இப்படி ஆர்டிபிஷியலா பேசிட்டு இருக்காத, அரைஞ்சிருவேன் உன்ன. அடிங்க மேடம், எங்களை கண்டபடி திட்டுங்க. மத்த ப்ரொஃபசர் மாதிரி நீங்க இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா நாங்க இங்க வந்திருக்க மாட்டோம். உங்க பிள்ளைங்க மாதிரி எங்களை கேர் எடுத்துக்கிட்டதுனாலதான் நாய்க்குட்டி மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். ஏய், என்னது இதுக்கு போய்? நான் உங்களுக்கு டியூஷன் எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, கண்டிப்பா எடுக்கறேன். ஓகே.